ஜிடாதரம் பாண்டுரங்கம் சூலஹஸ்தம் கிருபாநிதியம் சர்வரோகஹரன் தேவன் தத்தாத்ரேயம் அகம் பஜே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரும் சேனி பயிற்சியில் கன்னியராசி அன்பர்களுக்கு எத்தகையான ஒரு யோக பலன் தரப்போகிறது? ஏன்னா கோச்சார ரீதியாக ஒரு அற்புதமான காலமாக கன்னிராசி அன்பர்களுக்கு நாம் கூறலாம். காரணம், சனி பகவான் வந்து சனி பயிற்சியில் கோச்சார ரீதியாக 6 இடத்துக்கு வருகிறார். பொதுவாக சனி பகவான் வந்து 3, 6, 11 இடங்களுக்கு வரும்போது முடிச்சூட மன்னனாக்குவார்ன்றது ஜோதிட விதி. அந்த வகையில் கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்வரும் சனி பயிற்சி வந்து மிகப்பெரிய மகத்தான யோகராஜ ராஜயோகத்தை தரப்போகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்றால், ஏற்கனவே ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு யோகாதிபதியாக சுபராக சுபத்தன்மை பெற்றக்கூடிய சனி பகவான் தான் விளங்குகிறார். 5 பாவாதிபதி 6 பாவாதிபதியாக அற்புதமான சிறப்புகளை கொண்ட சனி பகவான் சுபாதிபத்தியம் கொண்டவனாக விளங்குறதுனால பூர்வ புண்ணியத்தில் என்னென்ன நன்மைகள் அதிகப்படியான புண்ணிய தர்ம காரியங்களை செய்திருக்கிறானோ அதனுக்கு ஏற்றப்படி ஒரு அற்புதமான யோகத்தை சனி பகவான் இந்த காலகட்டத்தில் கன்னியராசி அன்பர்களுக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் புத்திரக்காரக்கனாக, அதாவது புத்திர பாவம் 5 பாவம் வரதுனால்தான் சனி பகவான் பிள்ளைகள் விஷயத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு அற்புதமான நிலை கொடுப்பார். 7 பாவத்தில் குரு பகவான் வந்து பாதகாதிபதியாக மாரகாதிபதியாக பாவியாக வந்தாலும் கூட கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று கன்னியாலக்னத்துக்கு எதிரியாக செயல்பட்டாலும் சனி பகவான் ஒருவனே அற்புதமான யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கன்னியராசி அன்பர்களுக்கு நல்ல விசேஷமான பலனை தரும். அது மட்டும் இல்லாமல் மீனத்தில் இருந்த ஆட்சி பெற்ற குரு பகவான் வந்து கன்னியாராசியை பார்க்கறதுனால ராசிக்கு ஒரு அற்புதமான வலிவடைகிறது, ஒரு யோகம் தருகிறது. ஏன்னா குரு பார்வை அற்புதமான அந்த பொன்னவன பார்வை மகத்தாக ஜொலிக்க வைக்கும். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்று சிறப்படைவான், சென்ற இடமெல்லாம் மரியாதை குவிக்கும். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து தானாக தேடி வரும். இழந்த சொத்துக்கள் மீண்டும் திருப்பி பெறுவான். குடும்பத்தில் ஒரு அற்புதமான யோகத்தை எள்ளித்தரும். அது மட்டும் இல்லாமல் தனம் சரளமாக வரக்கூடிய தொழில் ரீதியாக சிறப்பை காட்டும். வாக்கு வண்ணம் கூடும், செல்வாக்கு உயிரும். உடன்பிறப்புகளால் பகைமை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நன்மை தரதாக அமையும். தாய் வழியாக அன்பும் பாசமும் எப்பவும் இருக்கும். தூரமாக இருந்தாலும் தாய் சம்பந்தமான சொத்துக்களோ அல்லது தாய் சம்பந்தமான ஆதரவு வந்து ஜாதகரை தேடி வரும். கடந்த 2 விசேஷமான யோகங்கள் என பெற்ற கன்னிராசி அன்பர்களுக்கு எத்தனையோ டிசப்பாயின்ட்மெண்ட்ஸும் கடந்த 1.5 நல்ல யோகமான நேரமாக தான் இருந்தது. இது மறுபடியும் மீண்டும் உச்சத்தை தரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. கோச்சார ரீதியாக சனி பகவான் 6 பாவத்துக்கு வரும்போது கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையிலும் மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தருவார். ஏற்கனவே 5-6 கூடிய ஆதிபத்தியத்தை சனி பகவான் பெறுகிறான். ஆக இந்த சனி பகவான் சுபாதிபத்தியம் கொண்டவனாக இருக்கிறது கன்னிராசனுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை அள்ளித்தருவான். பிள்ளைகள் வகையில் வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாடுகளில் பணம் சம்பாதிச்சு மேற்கொண்டு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை தருகிறார். கடன்களை அடைச்சி மீண்டும் புது கடன்களை பேங்கில் வாங்கி புது வீடுகளை வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு, நிலப்புலன்கள் அல்லது வண்டி வாகனங்கள் அல்லது பழைய வீடு வந்து சரிபார்ப்பு, புது வீடுகளை கட்டக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறுதல் போன்ற எண்ணற்ற சுப நிகழ்வுகள் வந்து தங்கத்தெடியின்ற நடக்கிறதுக்கு இந்த சனி பயிற்சி உதவும். அது மட்டும் இல்லாமல் காலதாமதமாகி திருமணங்கள் நடக்காமல் இருந்தவங்களுக்கு கல்யாண காட்சிகளை இருந்தே நடப்பெறும். குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவமனைகளை நாடி குழந்தையும் கிடைக்காமல் பணம் விரயமாய் வேதனைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவார்கள். புது முயற்சிகள் வெற்றி பெறும். தொட்டது பூரா வெற்றி பெறும். உத்தியோகத்தில் உயர்வு தரும். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் அல்லது ப்ரமோஷன்ஸ் நீண்ட வருஷங்களை வராத அனைத்தும் எளிதாக அடைவார். காரணம் என்றால், சனி பகவான் 30 ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு அல்லவா? மீண்டும் அவர் கும்பத்துக்கு வர வேண்டும் என்றால் 30 ஆகும்.
ஆக இந்த 2.5 ஆண்டுகள் காலகட்டத்தில் கன்னியராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகமாக விளங்கக்கூடிய ஒரு யோகத்தை செய்வார். காரணம், ராசிக்கு லக்னத்துக்கு அவரே சுபராக வருகிறார். அஷ்டமாதிபத்தியம் செவ்வாய் வீடு மேஷம் வரதுனால உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வந்தாலும் சனி பகவான் வந்து நீச்சு வீடாக இருக்கிறதுனால இங்கு சனி பகவான் வந்து பூர்வ புண்ணியாதியாக விளங்குறதுனால்தான் நன்மைகளை பயப்பான். நோய் நொடிகள் மருத்துவமனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்பான். ஆரம்பத்திலிருந்து 5 எச்சரிக்கை கிரகமாக சனி பகவான் வரதுனால அவர் எது செய்தாலும் ஒரு ஜாகிரதையோடு செயல்படக்கூடிய ஆற்றல் என்பதை தரும். குரு பகவான் 7 கோடிவனாக வரதுனால வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல குடும்பம், நல்ல மனைவி மக்கள் அமைவார்கள். அவங்க வகையில் இவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படும். பாக்யாதிபதி தனாதிபதி சுக்கிரனாக வரதுனால தந்தை வழியே இப்போவுமே ஆதரவு உண்டு. தந்தை பூர்வீக சொத்துக்கள் அவருக்கு உதவும். எல்லா வகையிலும் தந்தையை அரவணைத்து நல்ல ஒரு நட்பு பாராட்டி தந்தை வகையில் பூர்வீக சொத்துக்கள் வந்து மேலும் தொழிலுக்கு உதவக்கூடிய அற்புதமான ஆற்றல். தொழில்ஸ்தானாதிபதி புதன் வலிமையான நிலையில் அக்னாதிபதி ராசியாதிபதிக்கு புதனும் உச்சம் வீடு பெறக்கூடிய ராசியாக கன்னியா ராசிக்கு வந்து புதன் ஒருதனே உச்சம் பெறுதனால புதன் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாவதால் தொழில் வகையில் அற்புதமான சிறப்பை காட்டுவான். இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய யோகங்கள் அள்ளித்தரும். ஏன்னா சனி பகவான் ஆயுளுக்காரக்கனாக விளங்குறதுனால சில சமயத்தில் இவருக்கு புத்திஸ்தானாதிபதியும் சத்ருஸ்தானாதிபதியும் சனி பகவானாக வரதுனால புத்தி என்பதே எதிரிகளை உருவாக்கும். அந்த வகையில் வந்து குரு பகவான் கோச்சாரித்து 6வது வேடத்துக்கு வரதுனால எதிரிகளை கட்டுக்கடங்கி சத்ருகளை சேதித்து நல்ல முன்னேற்றம் அடைந்து கூட்டாளி தொழில்கள் மூலமாக நன்மைகள் அடைந்து வெளிநாடுகளில் பல தொழில்கள் செய்து சிறப்படைந்து பல எதிர்பாராத யோகங்கள் அடைவான். அது மட்டும் இல்லாமல் லாபாதிபதி சந்தன பாவியாக வரதுனால விசேஷமான நன்மைகள் உண்டு. அதே நேரத்தில் சந்திர பகவான் வலிமையான நிலையில் ஜாதகம் அமைந்த பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி தருவான். ஆக சந்திர பகவான் வலிமையான நிலையிற்கு புத்தி ஆற்றல் மூலமாக பேராற்றல் மூலமாக ஏற்கனவே புதன் ராசிநாதனாக இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் அடைவான். ஆக சனி பகவான் விசேஷமான நன்மை தருவான். அது மட்டும் இல்லாமல் குரு பார்வையில் அக்னத்து ராசியை பார்க்கிறதுனால ராசிக்கு விசேஷமான நன்மை உண்டு. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 3ஆம் பாவத்தினை பொறுத்து முயற்சிகளை பூரா வெற்றி அடையக்கூடிய அற்புதமான யோகம். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 11வது லாபஸ்தானத்தில் விழுகிறதுனால குரு பார்வை செய்யும் தொழிலும் விபரீதமான லாபங்கள் அடையக்கூடிய யோகம். ஆக எந்த வகையிலோ கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து இந்த 2.5 ஆண்டுகள் எது 2.5 ஆண்டு காலம் எது தொட்டாலும் சிறப்படக்கூடிய யோகத்தை தருகிறது. எங்கு சென்றாலும் யோகம் தருகிறது. எதிர்பாரா தனம் வருகிறது. கோர்ட்டு வாஜ்யங்கள்லேருந்து வெற்றி, தங்கு தடைகள்லேருந்து நிலுவுதல்லேருந்து வெற்றி பெறக்கூடிய நிலை, தன்னம்பிக்கையோடு செயலாற்றி காரியங்களில் வெற்றி பெறுதல், செய்யும் தொழில் பல எதிர்பாராத முன்னேற்றங்கள், பதவியில் உயர்வு, அரசாங்க ஆதரவு, எதிர்பாராத பல நன்மைகள், அதிருஷ்டமான வாய்ப்புகள், சரளா பண வசதி பெறக்கூடிய நிலைகள், புத்திரர்கள் மூலமாக உயர்வு, தனலாபங்களை எளிதாகக்கூடிய நிலை, உத்தியோகத்தில் உயர்வு பெறக்கூடிய நிலை, சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெறக்கூடிய நிலை, சனி பகவான் விசேஷமான அதாவது ஸ்தானபலம் பெற்ற நல்ல நிலையில் அமர்ந்த பட்சத்தில் பயங்கரமான யோகங்களை தரக்கூடிய நிலை. ஆக இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு என்பது இந்த எதிர்வரும் சனி பயிற்சி காலகட்டத்தில் கன்னியராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தருகிறது. சர்வேஜனா சுக்கினோ பவந்தி.